நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் எட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் டு பிளாக் ஸ்குவாட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. நான் பேசுறது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைனிங் பர்பஸ், என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் பார்த்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த போடுற இன்ட்ரோ. வாங்க போய் பார்க்கலாம். ஏங்க, கிரே வுல்ஃப் வாசு பண்றது ஸ்கிரிப்டா? ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் போட்டதுக்கு அப்புறம் இப்ப நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், திஸ் இஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட்னு, அது மாதிரி நாங்க பண்றது ஸ்கிரிப்டட் தான். உண்மையான பேய் இல்ல அப்படின்னு பேசிட்டு அப்புறம் நீங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போய் அவரோட உருட்டுகளை பார்ப்போமா. ஏங்க, வாசி எப்போதுமே அவர் சப்ஸ்கிரைபர் பேச்ச கேட்டுட்டு போற ஆள் தாங்க. அதே மாதிரி தாங்க இந்த இடத்தையும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சின்ன கிளிம்ஸ்ல காட்டுறேன், போய் பாருங்க. போட்டோங்க ஏங்க, பேய் வருங்க, ஆனா எப்பயுமே அந்த ஒரே பொசிஷன்ல தான் வந்து நிக்குதுன்னு. எப்படி ஏன் பேய் மாறி மாறிலாம் நிக்காதா? வாசு அவரோட டீம் மெம்பர்ஸ் மூணு பேரு, நாலு பேரும் சேர்ந்து மூணு பில்டிங்க பாக்குறாங்க. வாசுவும் அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் பில்டிங் குள்ள போறாங்க. நிறைய கிளாஸ் ரூம்ஸ் இருக்குங்க இங்க. இது ஏதோ பழைய ஸ்கூல் தான், ஆனால் இதில் ஒரு புது ட்ரிக்ஸ் இருக்குங்க. ரத்தத்தை செவுத்தில் காட்டுறாங்க. ஒரு பேயோட ஃபீல் அதில் தானேங்க ஸ்டார்ட் ஆகும். யாருக்கு தெரியும் அது என்னன்னு? கல்ல வரும்போது இவங்களே ஆட்டு ரத்தத்தை எடுத்து கூட செவுத்தில் தேய்ச்சிருக்கலாம், என்னன்னு தெரியும். செவுத்தில் ரத்தத்தை காட்டுறாங்க. இது புதுசாக இருக்குமா? நல்லா இருக்குமா வாசு? குட் ட்ரைமா வாசு. நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லும், வாசுக்கு சப்போர்ட் பண்ணி அது பேய் இல்லை ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வந்து சொல்கிறீங்க. அப்ப இது என்னங்க? மனுஷங்க இருப்பாங்களோ? சரி, சவுண்ட் கேட்டுச்சு, வாசு அவங்க போய் காட்டுறாரு, அந்த இடத்துல எதுவுமே இல்ல. நான் இப்ப இதை ரீப்ளேல காட்டுறேன், ஒரு தடவை நீங்க போய் நல்லா பாருங்க. ஸ்லோ மோஷன்லையும் காட்டுறேன், ஒரு தடவை போய் பாருங்க. ஏன் இதை ஒரே ஷாட்ல எடுக்கல, எதுக்கு இந்த கட்டு? எப்பா மக்களே, உஷாரா இருக்கோங்கப்பா. இதுக்கு மேல என்னால ஓப்பனா எதையும் காட்ட முடியாது. எப்பா என்னமா பண்றாங்க பாருங்கப்பா. அப்பா எனக்கு இந்த டீம் கிட்ட பிடிச்சது அப்படியே கேஷுவலாவே காட்டி பண்ணீங்க. ஏன் மொத்தம் இன்னும் ரெண்டு மூணு பில்டிங் இருக்கு, இப்ப போறது செகண்ட் பில்டிங்ங்க. எப்பா அடுத்தது ஏலியன் வச்சு எடுத்து போறாங்க போல. எப்பா ஷார்கி சாமி வந்துட்டியா? ஏங்க இந்த பில்டிங் உள்ள போகும்போதே பயங்கர த்ரில்லா எடுத்துட்டு போறாங்க. அந்த பில்டிங்ல பெருசா ஒன்றும் காட்ட முடியலனால போல. ஏங்க ஸ்டார்டிங்ல வாசு சப்ஸ்கிரைபர் காட்டின போட்டோவை காட்டினாருலங்க, அதை நான் இப்ப பின் பண்றேன், நீங்க போய் பாருங்க. ஏன் இதை நான் இப்ப காட்டினா, நான் இன்னொன்னு உங்களுக்கு காட்டுறேன், போய் பாருங்க. என்ன நடக்கும் இல்லையோன்னு தனியா போறது எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் இருக்கு ப்ரோ. மக்களே, இது பக்கா செட்டப்னு புரிஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நம்பு நம்புன்னு என்னை போட்டு நம்ப வைக்காதீங்க. இந்த பில்டிங்லயும் நிறைய கிளாஸ் ரூம் இருக்கு, அதுல ஒரு ரூம்ல சுவத்துல ரத்தக்காரையும் இருக்கு. எவ்வா
அப்பா அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, ரத்தக்காரன் நல்ல ஒரு டெக்னிக்னு. அதே ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி காட்டுறியாப்பா. ஒருவேளை ஆட்டு ரத்தம் இருக்கும் போல. வாங்கிட்டு வந்து கால சிங்கின்னு தேச்சிங்களா, செவரொட்டி ரத்தமாப்பா அது. மறுபடியும் ஒரு ஸ்கிரிப்டில் எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன்லாம் போகுது. அப்புறம் வழக்க போல ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டார் நம்ம வாசி சார். எப்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓ நீ அவங்கிட்டன்னு வரியா நீ? சரி சரி, நான் யார சொன்னா உங்களுக்கு நல்லா புரியல. நம்ம சிம்பிளி அண்ணாத்தா தான். அண்ணாத்தா உங்க ஆள் வந்துட்டாரு. அண்ணாத்தா வாசு பக்கவா நம்ம சிம்பிளி அண்ணாத்தைய பார்த்து காப்பி அடிக்கிறாருங்க. நான் ஏன்னு எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. போன வீடியோலையும் இதே மாதிரி தான் நம்ம சிம்பிளி அண்ணாத்த என்ன சொல்லுவாரு, நீங்க எல்லாம் வெளியே போயிருங்க, நான் மட்டும் தனியாக போய் அந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன்னு போகிறேன். ஆனால் அப்படி போன நேரத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிடுவாங்க. அப்புறம் அதுலேருந்து காப்பாற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவேன். அதே மாதிரி தாங்க வாசுவும் இதில் பண்ணியிருக்காரு. சின்ன புள்ளத்தனமாக இருக்குப்பா வாசு. இந்த ரூம் நம்பர் கிட்ட ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். எங்க சவுண்டு கேட்டு போகிறாரு பழக்கம் போல். அப்புறம் பேயும் காட்டுறாரு. சவுண்டு இன்ஜினியர் அவர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் பேய் காட்டுற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ஏன் தாண்டா நல்ல கேமரா தான் வச்சிருக்கீங்க, ஏன் அதை நல்லா கிளியரா காட்டி தொலைய மாட்டீங்க? அந்த என்டர்டைன்மெண்ட்டை நல்லா வச்சு காட்டலாம்ல. மேக்கப் சரியா போட மாட்டீங்களா பார்ட்டிஸ்டுக்கு? அதனாலதான் பிளர்ல காட்டுறீங்களா? அப்பா டெவலப் ஆகுங்களேன்பா. ஏங்க பேய் மாதிரியே வேஷம் போடுறதுக்கு என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க மேக்கப் போடுறதுக்கு. வாசு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம டீமை இறக்கிடுவோம். எதுக்கு அந்த கேப்பு? ஏன் உடனே கிட்ட போய் பேய பாக்கல? நடந்தது என்ன? இந்த பேய் சீனை நான் ஒரு தடவை காட்டுறேன், ஸ்லோ மோஷன்ல பாருங்க. ஒரு கட்டு, ஜூம் பண்ணும் போது ஒரு பிளர், அப்புறம் தான் ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ஏப்பா மக்களே இதை பார்த்து நீங்க உஷாராயிக்கோங்க, அதுக்கு மேலே உங்க இஷ்டம். இப்போ நான் அந்த மூணு கூட அந்த ரூம் கிட்ட காட்டினேன்ல, இதை ஆல்ரெடி வாசு எங்க காட்டியிருக்காருன்னு பாருங்க, அதையும் நான் காட்டுறேன். இந்த விஷயத்த ஏன் வாசு கொண்டு வந்திருக்காருன்னா இதோ காட்டுறேன் பாருங்க. பேய் வந்து அடிச்சிருச்சான். பேயோட சிம்பிள் அதுதானா? எப்படி புரண்டி மூணு கோடு வர வைக்கிறது தான் பேயோட சிம்பிள். சிம்பிள் புரியுதா மக்களே? என்ன மாதிரி சீனு கட்டுறாருன்னு பூனை புரண்டாம இருக்கு. பேயா இது? சடனா கீழே இருந்து எழுந்து வருது, ஸ்லோவா நகருது, அப்புறம் அப்படியே உடனே ஒரு பிளர். அந்த பிளர் தாண்டா உங்களுக்கு அந்த மேட்ரு நல்லா காட்டுற பாருங்க மக்களே. இந்த பிளர்ரு, இந்த பிளர்ல தான் மாப்பிள்ள வச்சுக்க அப்படி ட்ரிக்ஸ அப்படியே இறக்குறான், அப்படியே அணுவணுவா இறக்குறான். கோவிந்தனுங்க பக்கா தெளிவா இருந்து நம்மளுக்கு நாமத்தை போட்டுறாங்க பயங்கரமா. எப்பா இப்ப தெரியுது அலமின் ஃப்ரண்ட் கேமரா வச்சுட்டு ஏன் வந்திருக்காருன்னு. எங்க பச்சையா தெரியுதுங்க அது மாஸ்க் போட்ட ஒரு செட்டப்னு. இந்த ஷார்ட்ல வந்த கட்ட பாருங்க, ஸ்லோவா காட்டுறாங்க, நல்லா பாருங்க, இங்க பாருங்க, கட்டு தெரியுதா மக்களே? எப்பா வாசு எப்பாடே பயங்கரம் தான் இந்த கட்டு. இந்த பக்கம் வாசு ஒரு பக்கம், இந்த பக்கம் அலமீன் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்றாரு. சாருக்கு சாமிக்கு இந்த வாட்டி ஸ்கிரிப்டே இல்ல போல. இங்கே ஒரு பக்கம் உட்காந்துட்டு கத்திங் இருக்கு, அந்தாருன்னா சும்மா இருக்க மாட்டாரு. ஓவர் ஆடிங் காட்டிட்டு இருந்தேன். சாரி ப்ரோ. ஏன் இப்ப வாசு சம்மந்தம் இல்லாம இங்க உக்காந்து ஏன் கேமரா ஃப்ரண்ட்ல வச்சுட்டு செல்ஃபி கேமரா மாதிரி உட்காந்து பேசுறாரு? கதை இல்லாமையா கதைக்கார உட்காருவான். இப்ப தெரியுதாங்க ஏன் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா மாதிரி வச்சு உக்காந்துருக்காங்கன்னு. பாருங்க என்ன கதைன்னு காட்டுறேன். யாரோ அழற மாதிரி கேக்குது. இந்த
ஃபர்ஸ்ட் பேயை காட்டினதை நான் ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், போய் பாருங்க. எப்போ நீங்கள் பிளர் இல்லாமல் உங்கள் மூஞ்ச காட்டுற மாதிரி பேய் மூஞ்சா அப்படி காட்டுங்களாம்பா. பச்சே தெரிஞ்சாங்க, ஒரு ஆளை வேஷம் போட்டு உட்கார வச்சிருக்க மாதிரி. டேய் போங்கடா, அலமீனை பாருங்க, இதை பார்த்துட்டு தெரிச்சுட்டு இந்த பக்கம் ஓடி வர்றது. அம்மாள் இங்கிட்டு வச்சா இங்கிட்டு ஒரு டுஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை பெருசா தட்டி விட்டுங்க. முக்கியமா மறக்காம நம்ம வீடியோலாம் உடனே உடனே பார்க்கணும்னா பெல் பட்டனை அடிச்சு விட்டுக்கோங்க. ஆனா அவங்க யாரு, வீடியோவை மறக்காம பாரு.